I am not a legend. I am the Legends Maker by Geechachi. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹைப்பர் லூப். ஹைப்பர் லூப் என்ன என்னன்னு பார்த்தோன்னா, அது ஒரு விதமான வெஹிக்கல். அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பீடாக போகிறது, லைக் ஏரில் பறக்கிறதோட ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புது டெக்னாலஜி. அது பேர் தான் ஹைப்பர் லூப். இப்போ ஹைப்பர் லூப்பில் வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அதில் பார்க்கும்போது பேக் சைடில் வந்து கம்ப்ரெஸர்னு சொல்லிட்டு இருக்குது, அது பெரிய ஜெயிண்ட் கம்ப்ரெஸர். அது மூலமாக அது அந்த ஏர் சுற்றும் போது, அந்த ஃபேன் சுற்றும் போது உங்களுக்கு வந்து வேகமாக உங்களுக்கு வந்து புஷ் பண்ணுற கேப்பபிலிட்டி கிடைக்கும். அது மாதிரி புஷ் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் வந்து 750 மைல்ஸ் பர் ஹவர் அப்படின்னு கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 1200 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஒரு மணி நேரத்தில் போய் ரீச் ஆடலாம். 200 கிலோமீட்டர்ஸ் ஒரு மணி நேரத்தில் போய் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தோன்னா இதில் வந்து பே லோடு, இதோட லோடு வந்து அதிகபட்சம் பார்த்தோன்னா 68,000 பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நம்ம கிலோகிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணால் 30,000 கிலோகிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். இதே டன்ஸாக கன்வெர்ட் பண்ணால் 30 டன்ஸ் அது வெயிட் வைக்கும், அதை வந்து கேப்பபிளாக பண்ணலாம். அதில் வந்து பார்த்தா நம்ம கண்டெய்னர்லாம் கூட அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தா அது இதே ஃபாரினில் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபாரினில் வந்து நிறைய பெரிய பெரிய டியூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஃபிட் பண்ணிகிட்டே வராங்க. இது வந்து ரொம்ப செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணும்போது அதுக்கேற்ற சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பார்க்கணும். அடுத்தது பார்த்தோன்னா இது வந்து ட்ராவலிங் டியூப், ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா வேக்கம் டியூப் மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்து லோ ப்ரெஷராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வேக்கமாக இருந்து ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து இந்த ப்ராஜெக்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது மெயினாக வந்து நிறைய சிட்டிஸில் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி என்னென்னா அது வந்து சென்னை டு பெங்களூரு அதுக்கு வந்து பார்த்தா வெறும் 30 மினிட்ஸில் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த மாதிரி வந்து 30 மினிட்ஸில் ஃப்ளைட்டில் போனால் உங்களுக்கு 50 மினிட்ஸ் ஆகும். இதே வந்து நீங்கள் இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜி மூலம் போனால் வெறும் 30 மினிட்ஸில் ரீச் ஆகலாம். இதே இது என்ன சொல்கிறது, ட்ரெயினாக இருந்தால் உங்களுக்கு வந்து 5 hours ஆகும், இல்லை ரோடாக இருந்தால் 6 hours ஆகும். அந்த மாதிரி வந்து கால்குலேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. 6,000 ஃப்ளைட் டிக்கெட்டோடு கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து ஆர்டிக்கலை பார்க்கும்போது போட்டிருந்தாங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டிக்கெட் வந்து 6,000 அமௌண்ட் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தோன்னா ஹைப்பர் லூப், அது வந்து ஃப்யூச்சரில் வர போகிற ட்ராவல் பண்ணுறது பார்த்தோன்னா ஃபாஸ்டஸ்ட் ட்ராவல், எங்கள் ஃப்ளைட்டோட வேகமாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னாலஜி மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க. இப்படிக்கு உங்கள் கஜேந்திரகுமார், நன்றி, வணக்கம்.